பயோபப்பளை விட்டு வெளியேறிய சிஎஸ்கே வினர் என்ன ஆச்சு சிக்கலில் ஐபிஎல் ஃபைனல் அதிர்ச்சியில் ரசிகர்கள் வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம் அதாவது ஐபிஎல் 2021 ஆண்டின் இறுதிப் போட்டி நடைபெற உள்ள நிலையில் இறுதிப் போட்டிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தேர்வாகியுள்ளது கடந்த ஆண்டு ஐபிஎல்லில் சிஎஸ்கே அணி மிகவும் மோசமான நிலையில் இருந்தது ஏனென்றால் ஐபிஎல் வரலாற்றில் முதல் முறையாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாமல் வெளியேறியது ஆனால் இந்த ஆண்டு ஐபிஎல் போட்டியில் முதல் அணியாக தேர்வாகியுள்ளது சென்னை அணி ஆனால் இப்பொழுது இரண்டாம் பாகம் ஐக்கிய அமீரகத்தில் ஆரம்பித்த நாள் முதல் சமீபத்தில் நடைபெற்ற குவாலிஃபயர் 1வது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடியது அதில் 172 ரன்களை அடித்த டெல்லி பின்பு சிஎஸ்கே அணி 174 ரன்களை அடித்து வெற்றியை கைப்பற்றியது அதில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் மொயின் அலி அம்பத்தி ராயுடு தோனி போன்ற வீரர்கள் சரியாகவே விளையாடுவதில்லை ஆனால் தோனி டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் அதிரடியாக விளையாடி மாசாக பேட்டிங் செய்தார் இருந்தாலும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் இன்னும் சரியாக விளையாடுவதே இல்லை ஏனென்றால் ஓபனிங் பேட்ஸ்மேன்கள் சொதப்பினாலும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் வலுவாக இருந்தால் மட்டுமே ரன்களை அடிக்க முடியும் அது மட்டுமின்றி வருகின்ற வெள்ளிக்கிழமை இறுதிப் போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாட உள்ளது நிச்சயமாக அணியில் மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்காது ஆனால் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக விளையாட வேண்டும் என்னதான் செய்ய போகிறது சென்னை அணி என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும் இதுவரை தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த ஆண்டுடன் 9 முறை ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு வந்துள்ளது அதில் 3 முறை கோப்பையும் கைப்பற்றியுள்ளது இந்நிலையில் தான் பெரும் அதிர்ச்சி செய்தி ஒன்று வெளிவந்துள்ளது அது என்னவென்றால் சிஎஸ்கே அணி நிர்வாகத்தினர் ஒரு சிலர் பயோபப்பளை மீறி வெளியில் சென்றதாக அதிர்ச்சி தகவல் வெளிவந்துள்ளது மேலும் யார் யாரெல்லாம் வெளியே சென்றுள்ளார்கள் வெளியே சென்றவர்கள் எத்தனை பேர் மீண்டும் உள்ளே வந்துள்ளனர் என்றும் இதனால் இந்த பயோபப்பளை கையாள தவறிவிட்டதா ஐபிஎல் நிர்வாகம் என்ற சர்ச்சையும் தற்போது கிளம்பியுள்ளது மேலும் அனைத்து போட்டிகளும் முடிவடைந்துள்ள நிலையில் இறுதிப் போட்டியின் போது சிஎஸ்கேவின் ஒரு சிலர் பயோபப்பளை விட்டு வெளியேறியது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் சிஎஸ்கேவின் முக்கிய வீரர்கள் யாரும் பயோபப்பளை விட்டு வெளியேறவில்லை என்றும் சிஎஸ்கே நிர்வாகத்தின் முதல் தர பணியாளர்கள் யாரோ இருவர்கள்தான் இந்த தவறை செய்துள்ளதாகவும் அவர்களால் சிஎஸ்கேவில் உள்ள மற்ற நிர்வாகிகளும் பாதிக்கப்பட்டு அதனால் சிஎஸ்கே வீரர்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்களா என்ற சந்தேகமும் தற்போது எழுந்துள்ளது இதனால் அனைவருக்கும் தற்போது மீண்டும் கொரோனா பரிசோதனை நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் ஐபிஎல் இறுதிப் போட்டி நடப்பதில் பெரும் சிக்கலில் உள்ளதாக ஐபிஎல் நிர்வாகத்திடமிருந்து தகவல்கள் கசிந்துள்ளது சரிங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்